ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸுக்கான போனஸ் அமௌண்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போனஸ் போட்டிருப்பாங்க, சில பேருக்கு இனிமே தான் போனஸ் போடுவாங்க. பட் நமக்கு போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு தெரியாமையே ஒரு சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா போனஸ் கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு சட்டமே இருக்குது. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா 20 இல்லைனா அதுக்கு மேலே வந்து உங்கள் கம்பெனியில் வந்து ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய நிறுவனமாக இருந்துச்சுன்னா அந்த நிறுவனங்களுக்கு வந்து இந்த சட்டம் வந்து பொருந்தும். பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965 படி ஃபேக்டரி இல்லைனா கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு வந்து மினிமம் போனஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.33% வந்து கொடுக்கலாம். மேக்சிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு வந்து போனஸாக கொடுக்கலாம். 8.33% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. அதுக்கு மேலே அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் போகுது, இல்லைன்னா கம்பெனி ஓனர் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா மேக்சிமம் 20% வரைக்கும் போனஸ் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கலாம். உங்களோட கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆகி 5 வருஷத்துக்குள்ள தான் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து போனஸ் கொடுக்காமையும் போகலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸுக்கு மேலே போனால் மட்டும்தான் போனஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனி வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 5 இயர்ஸுக்குள்ளே இருந்து ப்ராஃபிட் வந்து நல்லா கிடைக்குது அப்படின்னாலும் அவங்க வந்து போனஸ் கொடுக்கணும். சப்போஸ் ப்ராஃபிட் வரல, லாஸில் போகுது, 5 வருஷத்தில் 4 வருஷத்தில் லாஸில் தான் போகுது, 1 இயர் தான் ப்ராஃபிட் அப்படின்னா அவங்க விருப்பப்படி கொடுக்கலாம், விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்குள்ளே ரன் ஆகிற கம்பெனிக்கிட்ட வந்து ப்ராஃபிட்டில் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து போனஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் லாஸில் போச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம போனஸை எதிர்பார்க்க முடியாது. 5 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க கம்பெனி அப்படின்னா சட்டப்படி போனஸ் கொடுக்கணும். ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த கம்பெனியில் மந்த்லி சேலரியோடையே உங்களுக்கு வந்து போனஸ் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சேலரி ப்ளஸ் போனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து போனஸ் வந்து கிடைக்காது. 20 ஒர்க்கர்ஸுக்கு மேலே உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே 3500 ரூபாய்க்கு மேலே தான் சேலரி. 5 வருஷத்துக்கு மேலே உங்களோட கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே கம்பல்சரி போனஸ் வந்து அந்த கம்பெனியிலிருந்து கொடுக்கணும். சப்போஸ் இன்னும் உங்களுக்கு போனஸ் கொடுக்கல அப்படின்னா உங்கள் கம்பெனியில் ஹெச்ஆர் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இல்லை ஹெச்ஆர் இல்லை அப்படின்னா உயர் அதிகாரிங்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கேட்கறதுக்கு உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ரைட்ஸை நீங்கள் தான் கேட்டு வாங்கணும். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு போனஸ் போட்டுட்டாங்களா போடலையா அப்படிங்கிறதையும் உங்களுடைய போனஸ் சம்மந்தமான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பணம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.